வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வளமாக நலமாக சுகமாக ஆரோக்கியமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க. நேற்று நாம மயில் ராவணன் கதையை கேட்டோம்ல, எது வரைக்கும் வந்தோம்? இந்த தூமர தண்டி குளக்கரையில் உட்காந்து அழுதா. அப்போ அனுமார் சின்ன வானர ரூபத்தில் போய், பெண்ணே நீ ஏன் அழறேன்னு கேட்டார். அவ கதையெல்லாம் சொல்கிறானா, மயில் ராவனுடைய தங்கை என்னுடைய மகனை சிறையில் போட்டிருக்கான், அவன் கொன்னுட போகிறானா, இப்போ அவன் ஏதோ ஒரு பூஜை பண்ண போகிறான், ராம லட்சுமணர்களை ஏதோ ஒரு பெட்டியில் போட்டு கொண்டு வந்திருக்கிறானா, அவன் காளிக்கு பலி கொடுக்க போகிறானா, அதுக்கு மட்டும் நான் வேணும் வந்து இந்த குளத்துலேருந்து புனித நீர் எடுத்து மாவில் கொத்து வச்சு கலசம் வச்சு எடுத்துகிட்டு போகணுமா பூஜைக்கு, அதுக்கு மட்டும் என்ன சிறையிலேருந்து கொஞ்சம் விடுவித்திருக்கான் அப்படின்னு சொல்லி, அதோடு நிறுத்தாமல் மேலே 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 ரெண்டு பேரும் பேசினதில், நான் ராமலக்ஷ்மணர்களை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கேன், உன்னை காப்பாற்றுவேன், உன் மகனை காப்பாற்றுவேன், உன் மகனுக்கு முடிசூடுவேன்லாம் அந்த அனுமார் சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு காரியம் செய்யும், நீ இந்த மாவலையில் சிறு பூச்சியாக உட்காந்துக்கோங்க, அங்கே ஒரு இயந்திரம் இருக்கிறது, அது கிட்ட போன உடனே யார் பகைவன் 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 சத்தம் போடும், அந்த நேரத்தில் நான் கால் தடுக்கி குடத்தை வச்சுக்கிறேன், தண்ணியும் மாவிலையும் அங்கே கொட்டிடுறேன் அந்த கோட்டைக்கு அந்த பக்கம் அந்த வாயிலில், நீங்கள் உள்ளே தப்பிச்சு போனீங்கன்னாக்க காளி கோயில் தென்படும், அங்கே போய் நீங்கள் ஆக வேண்டியதை பாருங்கள் அப்படின்னு சொன்னா இல்லையா. அதே போல் இந்த இயந்திரத்துக்கிட்ட வந்த உடனேவே அது ஏதோ சத்தம் போட ஆரம்பித்த உடனேவே அவள் கால் தடுக்கி அந்த மாவளை கொத்தோட தண்ணி அங்கே போய் விழுந்துடும், இவள் இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வர்றதுக்கு திரும்பி வந்துடுவா, அவர் உள்ளே போயிடுவார். அவன் மாவளை கொத்து தானேன்னு அவன் நினைக்க போய் பகைவன் எங்கேங்கிறது தெரியல, ஏன்னா கண்ணுக்கு தெரியாத சின்ன பூச்சியாக அவர் உள்ளே போய் அங்கே போனால் ராட்சசங்கள்லாம் வந்து சூழ்ந்துக்கிறான், இவர் உருவை எடுத்து இப்படி பார்த்துன்னு போகும்போது எல்லாரையும் சத்தம் போடாமல் அழிச்சிட்டு மேலே மேலே அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான், மயில் ராவணன் தன் மனைவி காமுக்கி அப்படின்னு அவளை கூப்பிட்டு, இதை பார், நான் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையை செய்ய போகிறேன். என்ன அப்படின்னு கேட்குற பொழுது, நான் வந்து ராமலக்ஷ்மணர்களை பிடித்து கொண்டு வந்திருக்கிறேன், மந்திர கட்டு போட்டு வைத்திருக்கிறேன், காளி கோயிலில் அவர்களை பலி கொடுத்து விட்டேன் என்றால் அண்ணனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை முடித்து விடுவேன். உடனே அவள் திருப்பி அழறா, வேண்டாங்க, யாரோ ரெண்டு பேரை கொண்டு வந்து அப்படியெல்லாம் நீங்கள் கொலை பண்ணணுமா அப்படின்னு கேட்குறா. ஷோ, சும்மா எப்பொழுதும் வீரத்துக்கு குறுக்கையே நீ வந்து நிற்கிற, நான் போய் இப்பொழுது நீராடி விட்டு வருகிறேன் அப்படின்னு அவனுக்குன்னு தனியாக அந்த புறத்தில் தனியாக ஒரு குளம், அங்கே எந்த சத்தமும் கேட்காது, நிசப்தமாக இவன் போய் காளிக்காக குளிச்சுட்டு மந்திரம்லாம் சொல்கிறதுக்கு அவங்க குயட்டாக குளிச்சுட்ருக்கிறான். இங்கே இத்தனையே நடக்குது. இவர் என்ன பண்ணுறாருனா, அனுமார் அங்கே உள்ளே போயாச்சு, அந்த ஒரு கூட்டத்தை அழிச்சாச்சு, அப்படியே தேடிக்கிட்டே போகிறார். அவர் எப்படி இலங்கையில் சீதையை தேடினாரோ அதுபோல் இங்கே காளி கோயிலை தேடிக்கிட்டே போகிறார். அவன் என்ன ஜகஜால வித்தைக்காரன், இங்கே என்னமோ நிஜம் மாதிரி இருக்குது, அங்கே கால் வச்சு அங்கே ஒன்றுமே இல்லை, ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லைன்னு பார்த்தா எது மேலேயோ போய் மோதிக்கிறார். அவன் அப்படி மாயாஜால வித்தைக்காரன் இல்லையா, அப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கான். கடைசியில் கண்டுபிடிச்சிடுறார். அவ சொன்னாப்புலேயே அதுக்கு தனியாக ஒரு ஒளி அப்படியே அதுலேருந்து ரேடியேட் ஆகிட்டே இருக்கு அந்த ஒளி. அப்போ அந்த காளி கோயில்களில் போனாக்க அந்த கதவு மூடி இருக்கு. ஐயோ, ராமலக்ஷ்மணர்கள் அங்கே வச்சு தானே அவன் மூடின்னு போயிட்டான்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொல்கிறார், மகாவிஷ்ணுவின் சகோதரியான மகாமாயே துர்கே, நீ தானே காளி, எனக்கு இந்த அந்த கதவை எப்படியான திறக்க வைக்கணும், எனக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன பொழுது, அந்த இங்கிலீஷில் சொல்லணும்னா இன்வோக்கிங் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காளி, அதுதான் அவர் பண்ணுறார். உடனே அவருக்கு ஒரு பலம் வருது, தன்னுடைய முஷ்டியினால் கதவை அப்படி குத்தின உடனே கதவு திறந்துக்கிறது. இவர் ஓடி போயிட்டு அங்கே பார்த்தா அந்த காளி கிட்ட பார்க்குறாரு, சின்ன டப்பா, அந்த சின்ன பேழையை இப்படி திறந்து பார்த்தா ராமரும் லக்ஷ்மணரும் கட்டை வரல் பிரமாணத்தில் படுத்துருக்குறாங்க, ரெண்டு பேரும் தூங்கிட்டுருக்குறாங்க. இவர் பிரபோ பிரபோ பிரபோன்னு கூப்பிடுறார். தூக்கத்துலேருந்து லேசாக கண்ணை முழித்து, நான் எங்கே இருக்கிறேன். சாதாரணமாக எல்லா படத்துலேயுமே இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, மயக்கம் போட்டவங்க முழிச்சுக்கிட்டவுடனே நான் எங்கே இருக்கிறேன், இது பரவாயில்ல, இன்னும் புராண படம்னாக்கா பூலோகமா கைலாசமானு கேட்பாங்க, நான் எங்கே இருக்கிறேன், ஏன் இப்படி உடம்பெல்லாம் எனக்கு நகர்த்த முடியாமல் இருக்குது, நான் ஏன் இங்கே படுத்திருக்கேன், லக்ஷ்மணன் பார்த்தா லக்ஷ்மணன் கண்ணே திறக்கலை. அப்போ அனுமன் சொல்வார், இல்லை
மயில் ராவணன் என்பவன் உங்களை மந்திரக்கட்டால் என்னுடைய வாய்க்குள்ளே நான் வச்சுருந்த அந்த கோட்டைக்குள்ளே வந்து விபீஷணனை போல வந்து உங்கள் ரெண்டு பேரையும் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஆனால் இப்பொழுது உங்களுடைய மந்திரக்கட்டை நான் விடுபடுத்த முடியாது, இது விடுபடவே விடாது. ஏன் தெரியுமா? அவன் அப்படி ஒரு கட்டு போட்டு வச்சுருக்கான். விபீஷணன் சொன்னார், பாதாள லோகத்தில் இத்தனை விந்தைகள் இருக்குன்னு. நல்ல வேளையாக நான் மயில்ராவனுடைய சகோதரியை பார்த்தேன். அவள்தான் சொன்னாள், இந்த பாதாள லோகத்தை விட்டு வெளியில் வந்த பிறகுதான் மந்திர கட்டு விடுபடும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படின்னு உடனே ராமர் திருப்பி கண்ணு மூடின்னு படுத்துனுறார். அவரால் முடியல, ஏன்னா அப்படி ஒரு மந்திரத்தை போட்டு கட்டி வச்சுருக்கானா. இந்த பெட்டி பத்திரமாக வச்சுட்டு இந்த காளியெல்லாம் கோவிலெல்லாம் பார்த்து இவங்க என்ன தான் பண்ண போகிறான்னு பார்த்துட்டு இருக்கும்பொழுது மயில் ராவணன் அங்கேருந்து வந்துடுறான். அப்போ தான் அவர் சொல்கிறார், காளி மாதா, நீ நன்மைக்கு மட்டுமே உதவுபவள் என்பது உண்மையானால் இன்று நீ எனக்கு சகாயம் செய்ய வேண்டும், நீ எனக்கு உதவ வேண்டும். அவன் உன்னை ஆராதிக்கலாம், ஆனால் அயோக்கியன். நீ தீமைக்கு வழி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி காளி மேலே ஆணை வைக்கிறார். காளி கோயிலில் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கான் பார்க்குறான். அவன் அந்த மந்திரஜால வித்தைக்கு உண்டான எல்லா பொருட்களையும் அங்கே வச்சுருக்கான். நம்ம சாதாரணமாக இப்போ ஒரு மோடி வித்தை காட்டுறான்னாக்கா அங்கே ஒரு எலும்பு கூடு இருக்கும், அப்புறம் ரெண்டு எலும்பு வச்சுருப்பான், அப்புறம் இது ஏதோ மையம்பா வசிய மையம்பா, அதுவே நமக்கு பயமாக இருக்கும். அந்த காளி கோவிலில் ஒன்றொன்னையும் பார்த்து ஆஞ்சநேயர் அப்படியே பயந்து போயிட்டார். இப்படி எல்லாமா ஒருத்தன் பண்ணுவான், அப்போ நம்ம ராமரையும் பாவம் இப்படி தானே கட்டி போட்டு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கே தானே வச்சுட்டு இவன் நிமிந்து பார்க்குறான். உள்ளே வந்துடுறான் மயில் ராவணன்.